எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 23, ஈக்குவல் ரோ அண்ட் காலம் பேர்ஸ் எப்படி சால்வ் பண்றதா பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்க முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒரு கிரிட் கொடுத்துருப்பாங்க, அந்த கிரிட்ல சில நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க, அப்புறம் அந்த எல்லா கிரிட் மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேட்சிங் ரோ அண்ட் காலம் பேர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மேட்சிங் ரோ அண்ட் காலம் பேர்ஸ்னா, ஒரு ரோ வந்து நான் ஆர்டர்ல படிச்சோம், ஒரு இன்னொரு காலமையும் ஆர்டர்லையும் படிச்சா சேமா இருக்கும். பார்க்கலாம், இங்க இங்க ஒரு ரோ வந்து 277 இருக்கு, இந்த காலம் 277 இருக்கு, ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு வேலிட் பேர் ஆக்சுவலி. பாருங்க, இதுக்கப்புறம் நான் இன்னொரு வேலிட் பேர் இந்த கிரிட்ல தேட முடியாது. பார்க்கலாமா, 312 இருக்கு. இங்க இங்க வந்து 321 ஒரு ரோ இருக்கு, ஆனா இந்த 312 காலமும் 321 ரோ மேட்ச் ஆகாது, ஏன்னா சேமா இருக்கு ஆர்டர்ல படிச்சா. சோ இது மட்டும் தான் வேலிட் பேர், 277 277. சோ ஒரு வேலிட் பேர் இருக்கிறதுனால நான் வந்து 1 அண்ட் அவுட் புட் கொடுக்கலாம். செகண்ட் கிரிட்ட போய் பார்க்கலாம். இந்த கிரிட்ல வந்து பார்க்கலாம், சோ 3122 ஒரு ரோ இருக்கா? ஆமா, 3122 ஒரு காலம் கூட இருக்கு. சோ அது வந்து ஒரு வேலிட் பேர் ஆச்சு. இங்க பாக்கலாம், 2422 ஒரு காலம் இருக்கு, 2422 2422 ரெண்டு மேட்சிங் பேர்ஸ் இருக்கு, இந்த 2422 காலம் இருக்கு. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு, இது 1, அப்புறம் இந்த 2422 அதோட ரெண்டு பேர், ஸோ டோட்டல் 3 பேர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 அவுட் புட் கொடுக்கணும். இது வந்து ப்ரோக்ராம் லாஜிக்காக வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, எப்போ நீங்க இந்த ஃபாஸ்ட் மேட்சிங் பண்றதுக்கு வந்து போனீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஹேஷ் மேப்ஸ் கான்செப்ட் இல்லைனா அந்த ஃப்ரீக்வன்சி மேப்ஸ் கான்செப்ட் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ராப்ளம் நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் வழியிலையும் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ரோவை கன்சிடர் பண்ணிடுவீங்க, அப்புறம் நீங்க காலம் காலமா இட்ரேட் பண்ணிட்டு போவீங்க. எப்படி இப்படி இப்படி இட்ரேட் பண்ணிட்டே போவீங்க. அப்புறம் ஈச் காலமுக்கு நீங்க வந்து இந்த ஆர்டர்ல 3122 வருதா, 3122 வருதா, 3122 வருதா, 3122 வருதா, 3122 வருதான்னு பார்ப்பீங்க. ஆனா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும், ஆஃப் என் கியூப் ஆயிரும் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னால. நம்ம வந்து அதோட பெட்டரா கூட பண்ண முடியலாம் நம்ம அல்காரிதம். ஸோ அதுதான் எப்படி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு தடவை மட்டும் ரோ பண்ணீங்க, அந்த ரோவோட ஒரு மெமரி வந்து நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சி மேப்ல ஸ்டோர் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க காலம் படிக்கும் போது மறுபடியும் அந்த ரோவை பார்க்க வேணாம், வெறும் அந்த மேப் அந்த நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்ச மேப்பை பார்க்கலாம். ஸோ அது வந்து நீங்க ஓஃப் என் கியூப் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஓஃப் என் ஸ்கொயர் கொண்டு வந்துடும். ஸோ பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்றோம்னா, இனிட் அ ஃப்ரீக்வன்சி மேப், சரி, எம்டி ஃப்ரீக்வன்சி மேப் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிடும். இனிட் பேர்ஸ், இது வந்து கவுண்ட் ஆஃப் பேர்ஸ், இதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அதை வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பை வந்து ஈச் ரோக்கு வந்து பண்ணலாம். நான் ஃப்ரீக்வன்சி மேப்னா ஆல்ரெடி என்னன்னு சொன்னா, இங்கேயும் பார்த்தலாம். ஃப்ரீக்வன்சி மேப் என்னன்னு சொன்னா, ஒரு கீ எலிமெண்ட் எடுக்கும், அது வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அக்கர் ஆயிருக்கும்னு கவுண்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் இங்கே கீ, இதுதான் இங்கே வந்து நம்மளோட அக்கரன்ஸ். ஸோ இதை பார்க்கலாம். ஸோ என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரோ ரோவா படிப்போம். இங்க 3122 படிச்சிட்டோம்னா, இதை வந்து ஒரு வேலிட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு நான் அதோட கீயா ஸ்டோர் பண்ண போறேன், சரியா? அதோட கவுண்ட் வந்து நான் 1 வெறும் ஃபர்ஸ்ட் டைம் தானே படிக்கிறேன், 1 கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்புறம் 1445 படிப்பேன், அதை வந்து 1 டைம் ஆக்கிறதுனால இங்க அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறம் 2422 படிப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ வந்து 1 இருக்கும், அப்புறம் மறுபடியும் இந்த 2422 படிக்கும் போது இதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2 ஆயிரும். ஸோ டோட்டல் ஃப்ரீக்வன்சி மேப் எப்படி இருக்கும், 3122 ஒரு தடவை ஆக்கர் ஆகுது, 1445 ஒரு தடவை ஆக்கர் ஆகுது, 2422 ரெண்டு தடவை ஆக்கர் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரோக்ராமில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரோ வந்து படிச்சுட்டு அதை வந்து ஒரு வேலிட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த பைத்தனில் பண்ணுறோம்னா ஒரு ஸ்ட்ரிங்காக டுப்பில் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போட்டுருவோம். நம்ம இதில் ஜாவாவில் பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கோட் இருக்கும், arrays.toString. arrays.toString என்ன பண்ணோம்னா, நம்ம ஆரேவை எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதை வந்து நம்ம போட்டுரும், சரியா? ஸோ அதுதான். ஸோ நீங்கள் ஆரேஸ் ஆர் டூ ஸ்ட்ரிங் போடும்போது வெறும் இந்த 3122 வராது, இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வரும், 3,1,2,2 அது மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வரும், சரியா? ஸோ ஆனாலும் நம்மளுக்கு இது பரவாயில்ல. ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பை கிரியேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ஈச் ரோக்கு வந்து ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம காலம் காலமாக போய் தேடணும், சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபார் ஈச் காலம் இந்த கிரிட் டூ. ஸோ நான் ஈச் காலம் வந்து இப்போ படிக்கிறேன், பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் 3122 படிச்சேன். இஃப் த காலம் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஃப்ரீக்வன்சி மேப், இந்த காலம் 3122 இது ஃப்ரீக்வன்சி மேப்ல இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. இஃப் த காலம் இஸ் ப்ரெசென்ட் இந்த ஃப்ரீக்வன்சி மேப் டூ, பேர்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி மேப் ஆஃப் காலம். ஸோ ஃப்ரீக்வன்சி மேப் ஆஃப் காலம் இந்த கால் பண்ணனா, ஸோ 3122 எங்க இருக்கோ அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க 3122 இருக்கு, இது 1 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ பேர்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி மேப் ஆஃப் காலம் என்னன்னா 0 + 1, இது 1 ஆயிரும், சரியா? இப்போ நெக்ஸ்ட் காலமும் படிக்கணும், 1444. இந்த 1444 நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இல்லையா, இருக்கா? இல்லை. ஸோ டெஃபினட்டா இந்த பேர்ஸ் பிளஸ் ஸ்டெப் போகணும். அப்புறம் 2422
2422 நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி மேப் ஆஃப் 2422 என்ன கொடுக்கும்? இந்த கீ வேல்யூ கொடுக்கும் 2. ஸோ பேர்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 2 என்ன ஆகும்? பேர்ஸ் 1 பிளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ லாஸ்ட் செக் பண்ணா 2522 நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இருக்கா? இல்ல. ஸோ இந்த பேர்ஸ் பிளஸ் ஸ்டெப் போவேன். ஸோ டூ ஃபைனலா நமக்கு 3 ஆன்சர் வந்துருக்கு. அது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் ஆஃப் பேர்ஸ். ஸோ ஸ்டெப்ஸ் பண்ணா ரொம்ப சிம்பிள், ஒரு ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணா, இந்த எல்லா ரோஸ்க்கும் இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பை வந்து கரெக்டா அப்டேட் பண்ணுவோம். எவ்வளவு தடவை அந்த ஒரு பர்டிகுலர் ரோ வந்து அக்கர் ஆயிருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஈச் காலம் காலமா படிப்போம் நம்ம கிரிட்ல. அந்த காலம் வந்து ஃப்ரீக்வன்சி மேப்ல இருக்க ரோவோட மேட்ச் பண்ணும். ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மேப்ல இருக்க வேல்யூ வந்து நம்ம பேர்ஸ் வேல்யூக்கு சேர்த்து போட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த 5 ஸ்டெப்ஸ். சரியா, இதை எப்படி கோட் பண்றதுன்னு பாக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட ஜாவாக்கும். நம்ம குவிக் அந்த 5 ஸ்டெப்ஸ் பாத்துலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லியிருந்தா, ஒரு ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணு சொல்லியிருந்தேன், இனிஷியலைஸ் ஃப்ரீக்வன்சி மேப். அது பண்ணலாம். இப்போ ஜாவா அதை ஹேஷ் மேப்பா கிரியேட் பண்ணா இன்டிஜர். பாருங்க, இம்பார்ட்டன்ட் நோட்டிங் என்னன்னா, நான் வந்து இன்டிஜர் ஆரே வந்து கீயா யூஸ் பண்ணல, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கீயா யூஸ் பண்றேன். நீங்க இன்டிஜர் ஆரேவை யூஸ் பண்ணா ஸ்டேபிளா இருக்காது இந்த அல்காரிதம். ஏன்னா அந்த இன்டிஜர் ஆரேவை யூஸ் பண்ணீங்கன்னா அது சேம் ஆப்ஜெக்டானு கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வேணாம், சேம் வேல்யூஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஹேஷ் மேப் ஸ்ட்ரிங் கம்மா இன்டிஜர் ஃப்ரீக்வன்சி மேப் is equal to new hash map. சரியா, இது பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் ஸ்டெப், நம்ம பேர்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ int pairs is equal to 0. அப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பை வந்து பாப்புலேட் பண்ணோம். பாப்புலேட் பண்றோம்னா என்ன? ஸோ எந்த ரோ வந்து எவ்வளோ தடவை அக்கர் ஆயிருக்குன்னு நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி மேப்புக்குள்ள போடணும். ஸோ அதை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு ரோ ரோவா படிக்கும். அந்த ரோ வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மேப்ல இருக்க வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுவோம்னா, இல்லைன்னா 1க்கு இனிஷியலைஸ். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஜாவால அந்த ரோ ரோவா படிக்கிறது ரொம்ப சிம்பிள். இன்ட் ரோ இன்கிரிட், ஃபார் ஈச் ரோ இன்கிரிட் நான் இந்த ஸ்டெப்பை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்டெப்பை எழுதிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லாது. ஸோ மர்ஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நம்ம ஆரேஸ் இன்டிஜரை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுவேன். ஆரேஸ் டாட் 2 ஸ்ட்ரிங். ஸோ இங்க வந்து ஃப்ரெக் மேன் கோமா 1 கோமா இன்டிஜர் சம். சரியா, ஸோ இது என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கீயை உருவாக்கும் அந்த. ஸோ இது ஃப்ரெக் மேப்பில் ஆரேஸ் டாட் 2 ஸ்ட்ரிங் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணனா, இந்த ரோவை எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கா உருவாக்கும். இது நம்ம கீயா ஆயிரும். ஸோ என்ன பண்ணனா, இந்த கீ வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இல்லைனா இது வரைக்கும் அதோட வேல்யூ வந்து 1 ஆகும். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இந்த 1 வந்து ஆட் பண்ணிட்டே போவோம், 1 1. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ரோ படிக்கும் போது ஒரு 3, சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்றோம், 2422. ஃபர்ஸ்ட் டைம் இந்த 2422 ரீட் பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல 2422:1 இருக்கும். ஆனால் ஒரு தடவை கரெக்ட். செகண்ட் டைம் அந்த 2422 படிக்கும் போது அது ஆல்ரெடி இருக்கிறதுனால வெறும் இந்த 1 வேல்யூவை அதுக்கே ஆட் பண்ணிடும். ஸோ 1+1 ஆகும். ஸோ 2 ஆகும். அதுதான் நம்ம தேவையில்லை. ஸோ 2422 ரெண்டு தடவை அக்கர் ஆகிடும்னு சொல்லுவோம். ஸோ இஃப் இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இனிஷியலைஸ் 1, இல்லைன்னா இன்கிரிமெண்ட் பை 1, அவ்வளோதான் இது. சரியா, ஸோ இந்த ஸ்டெப்பையும் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஈச் காலமை வந்து நம்ம காலம் காலமாக படிக்கணும். காலம் காலமாக படிக்கும் போது என்ன ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் 3122 படிப்போம், 1422 படிப்போம், 2422 அப்புறம் 2522 படிப்போம். ஸோ இந்த எப்படி இந்த காலம் காலமா உருவாகி படிக்கிறதா பார்க்க போறோம் இப்போ. ஸோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் 0, ஐ லெஸ் தேன் கிரிட் 0.லென்த். ஸோ இங்க எவ்வளவு காலம்ஸ் இருக்கு அதை படிக்கணும், ஐ பிளஸ் பிளஸ். சரியா, ஸோ ஈச் காலமா வந்து நம்ம காலம் ரோ படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, காலம் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஈச் காலமை டினோட் பண்ற மாதிரி ஒரு எம்டி ஆரியா வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இதோட சைஸ் வந்து கிரிட் டாட் லென்த் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, பாருங்க இப்போ நம்ம ஐ வேல்யூ என்ன குறிக்க போகுதுன்னா, நம்ம காலம் வேல்யூ குறிக்க போகுது. ஸோ ஐ வேல்யூவை ஸ்டேபிளா வச்சுட்டு நான் இன்னொரு லூப்பை கிரியேட் பண்ணுவேன். ஜே வந்து ஃபர்ஸ்ட் 0th ரோக்கு பாயிண்ட் பண்ணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ ஜே வந்து நம்ம கீழே கீழே வந்தே இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம இந்த காலம் ஆரியாவை உருவாக்கும். ஸோ ஃபார் ஜே இஸ் ஈக்குவல் 0, ஜே லெஸ் தேன் கிரிட் டாட் லென்த், ஜே பிளஸ் பிளஸ். ஸோ இந்த காலம் உருவாக்குறது ரொம்ப சிம்பிள். காலம் ஆஃப் ஜே is equal to grid of j and i. So இது பண்ண என்ன பண்ணனும், பாருங்க இந்த i வந்து ஸ்டேபிளா இருக்கும், ஏன்னா i வந்து அவுட்டர் லூப், j வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு காலம் அப்டேட் பண்றதுக்கு ஒரு காலம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட எல்லா ரோஸையும் எடுத்து நான் காலம் ஆரியில போடுறேன். ஸோ காலம் ஆஃப் j is equal to grid j of i. இப்போ வந்து என்ன பண்ணும், ரொம்ப சிம்பிள், pairs plus equal to. ஸோ இந்த ஸ்டெப் பண்ண போறோம். If the column is present in the frequency map, pairs plus equal to frequency map. இதுதான் பார்க்க போறோம். ஸோ பேர்ஸ் பிளஸ் ஈக்குவல், இதுக்கு ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் இருக்கு ஜாவால, கெட் ஆர் டிஃபால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரேஸ் டாட்
டூ ஸ்ட்ரிங் கால் கமா ஜீரோ. ஸோ இது என்ன பண்ணா ரொம்ப செமையா ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரீக்வன்சி மேப் கெட் ஆர் டிஃபால்ட். கெட் ஆர் டிஃபால்ட் என்ன பண்ணோம்னா, சப்போஸ் இந்த ஆரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் இந்த காலம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இருந்துச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும், அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லனா அந்த ஃப்ரீக்வன்சி மேப்ல இந்த வந்து இந்த காலம் வேல்யூ இல்லைன்னா ஜீரோ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்னென்ன பார்க்கலாம் இங்கே, சப்போஸ் நான் இந்த வந்து 2422 நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல 2422 இஸ் ஈக்குவல் டு 2 வந்துச்சு. ஸோ இந்த 2422க்கு சர்ச் பண்ணும்போது இது வந்து 2 ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நான் 1444 இந்த 1444 இங்க வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இல்ல, ஸோ அந்த சிச்சுவேஷன்ல ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இந்த கெட் அவர் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ பேர்ஸ் பிளஸ் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி மேப் கெட் அவர் டிஃபால்ட் ஆரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் கால் கமா ஜீரோ கொடுத்தோம். ஃபைனல் பண்ண வெறும் ரிட்டர்ன் ஆஃப் பேர்ஸ். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா சொல்யூஷன். இதை ரன் பண்ணலாம். இதை சம் பண்ணலாம். பர்ஃபெக்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். இப்போ குயிக்கா பைதன் கோடையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட பைதன் கோட். கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக் இதில் யூஸ் பண்ணிருந்தா டைம் வரும்போது என்னன்னு சொல்றேன். இந்த கோடை குயிக்கா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி மேப் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட் டிக்டன் ஆஃப் இன்டென் சொல்லியிருக்கேன். டிஃபால்ட் டிக்ட் என்ன பண்ணோம்னா கெட் ஆர் டிஃபால்ட் ஜாவால சிமிலரா பண்ணும். சப்போஸ் அந்த கீ வந்து நம்ம மேப்ல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த கரெக்ட் வேல்யூ வந்து எடுத்து கொடுத்துரும். சப்போஸ் நம்ம சர்ச் பண்ற கீ வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இல்லனா, நம்ம டிக்ஷனரியில இல்லனா டிஃபால்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம். நான் இப்போ டிஃபால்ட் டிக் இன்ட் டைப்னு சொல்லியிருக்கேன். இன் டைப்போட டிஃபால்ட் வேல்யூ ஜீரோ. ஸோ சப்போஸ் இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா, கீ இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த கீ நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இல்லைனா டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் இன்டிஜர் ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். அவ்வளோதான். அப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பேர்ஸ் அக்கௌண்ட் வந்து ஜீரோக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பை வந்து லோட் பண்ண போறோம். ஈச் ரோ எவ்வளவு தடவை அக்கர் ஆகுதுன்னு இந்த ஃப்ரீக்வன்சி மேப்ல போட போறோம். அது போடுறது ரொம்ப சிம்பிள். ஸோ ரோ ரோவா படிப்போம். அப்புறம் ஃப்ரீக்வன்சி மேப் டப்பிள் ஆஃப் ரோ. டப்பிள் ஏன்னா பாருங்க, நம்ம லிஸ்ட் வந்து கிரிட் வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட், ஒரு ரோ அதுல வந்து ஒரு லிஸ்டா இருக்கும். இந்த லிஸ்ட் வந்து பைத்தான் மியூட்டபிள் டேட்டா டைப். மியூட்டபிள் டேட்டா டைப் வச்சு நீங்க வந்து ஒரு டிக்ஷனரியோட கீயா உருவாக்க முடியாது. பாருங்க, நீங்க இங்கிலீஷ் டிக்ஷனரி ஓபன் பண்ணும்போது அந்த கீ வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். சரியா, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. ஸோ அது நான் ஒரு ஹேஷபிள் டேட்டா டைப் யூஸ் பண்ணேன். ஸோ லிஸ்ட் யூஸ் பண்ணாமல் அதை வந்து ஃபர்ஸ்ட் டப்பல் கன்வெர்ட் பண்ணிட்டு, டப்பல் வந்து இம்யூட்டபிள், இம்யூட்டபிள் டேட்டா டைப் டிக்ஷனரி கீஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ டப்பிள் ஆஃப் ரோ பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி மேப் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம். ஃபைனலாக பாருங்க, இதுதான் நம்மளோட அட்வான்ஸ் டெக்னிக் ஜிப் ஸ்டார்ட் ஆஃப் கிரிட். ஓகே, இது என்னன்னு சொல்றேன் பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ரோ ரோவா படிக்கிறது ரொம்ப ஈஸி, சிம்பிளி ஃபார் ரோ இன் கிரிட்னு போட்டுடலாம். ஆனா நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது காலம் காலமா படிக்கணும். சரியா, ஸோ ரோ ரோவா படிக்கிறது ஈஸின்னு சொன்னேன். ஸோ காலம் காலமா படிக்கிறதும் ரோ ரோவா படிக்கிற மாதிரி ஆக்கிட்டேன்னா, ஸோ அது எப்படி பண்ண, இந்த ரோவோட இந்த கிரிட்டோட டிரான்ஸ்போஸை எடுப்பேன். ஸோ இந்த கிரிட்டோட டிரான்ஸ்போஸ் என்ன ஆயிரும், 3 1 2 அப்புறம் 2 7 7 1 1 6 7. ஸோ இதுதான் இந்த ரோ ஓட இந்த கிரிட் ஓட டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்துனா நான் வெறும் மட்டும் ரோ ரோவாவே படிக்கலாம், இந்த காலம் காலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஸோ இது எப்படி பண்றது, இந்த டிரான்ஸ்போஸ் எப்படி பண்றது தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணும், ஜிப் ஸ்டார் ஆஃப் கிரிட். ஸோ அது என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த கிரிட் வந்து 3 ரோஸால உருவாயும். ஸோ நான் வந்து ஸ்டார் ஆஃப் கிரிட் போடும்போதுனா, ஸ்டார் ஆஃப் கிரிட் இஸ் அன் அன்பேக்கிங் ஆப்ரேட்டர். ஸோ அன்பேக்கிங் ஆப்ரேட்டர் நம்ம கிரிட் எடுத்து 3 ரோஸா செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். பாருங்க, ஸோ இதை அன்பேக் பண்ணனா 3 ரோஸ் ஆயிடும். ஸோ வந்து ஸ்டார் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணும்போது, ஸ்டார் ஆஃப் கிரிட் அப்ளை பண்ணும்போது, ஸோ இப்போ ஜிப் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறேன், ஜிப் ஃபங்க்ஷன். ஸோ ஜிப் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கணும், இது மல்டிபிள் இட்ரபிள் டேட்டா டைப்ஸ் எடுக்கும். ஸோ இங்கே 3 ரோஸ் ஆயிருக்கல, ஸோ 3 இட்ரபிள் திங்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ என்ன பண்ணுன்னா, ஜிப் வந்து அந்த 3 இட்ரபிள் திங்ஸோட எலிமெண்ட் எலிமெண்ட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ ஜிப் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. ஸோ 3 1 2 கொடுத்துரும். சரியா, ஸோ அதுதான் பாருங்க. இப்போ நம்ம காலமா படிச்சிட்டோமா, சிம்பிள் ஈஸியா நம்ம இது யோசிக்காம, ஸோ டிரான்ஸ்போஸ் லாஜிக்ல யோசிச்சோம். இந்த ஜிப் ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்து, ஜிப் ஃபங்க்ஷன் ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்து இந்த டிரான்ஸ்போஸை தான் ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு பண்ணி கொடுத்து. ஸோ 3 1 2 கொடுத்துருச்சு. ஸோ அப்புறம் நம்ம 3 1 2 வச்சு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். செகண்ட் இட்ரேஷன் என்ன பண்ணுவோம், 2 7 7 கொடுக்கும். தேர்ட்ல வந்து 1 6 7 கொடுக்கும். ஸோ இந்த ஜிப் ஸ்டார் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம வந்து காலம் காலமா படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஃபைனலா இந்த பேர்ஸ் பிளஸ் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி மேப் ஆஃப் கால். ஸோ ஆல்ரெடி இந்த காலம் வந்து ஃப்ரீக்வன்சி மேப்ல இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மேப் வேல்யூ எடுத்துக்கொடுக்கும், இல்லைன்னா ஜீரோ ரிட்டர்ன் பண்ணிடும். ஃபைனலா ரிட்டர்ன் ஆஃப் பேர்ஸ். ஸோ அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட பைதன் கோட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோக்கும் லைக் போடுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடி சீக்கிரமாக உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.